ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் வித் பிரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் கோம்போ வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து வெஜ் பிரியாணியும் கேசரியும் ஆனியன் பச்சடியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அது சேர்த்துட்டு நல்லா காஞ்ச பின்னாடி இதில் வந்து நம்ம பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதில் வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அடுத்து வந்து 4 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இதில் வந்து 2 பெரிய தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்குங்க. புதினா சேர்த்துட்டு அதை நல்லா சுருண்டு வத வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி இதில் வந்து அடுத்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. அதுவும் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்குங்க. என்னோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா வந்து உங்கள் விருப்பம்தான். பிரியாணி மசாலா சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செய்யலாம், அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம கேரட்டும் பீன்ஸும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து கொடுங்க. மிளகாத்தூள், இந்த மசாலா எல்லாமே, ஆனியன், தக்காளி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி, எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நம்ம அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ அரிசிக்கு தேவையான அளவு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. இதுக்கு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அரிசி எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வாட்டரில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா எல்லாமே கலந்து கொடுத்துக்குங்க, காய் எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துக்குங்க. பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதில் 1/2 லெமன் வந்து இதில் பிழிஞ்சு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதில் வந்து நம்ம இப்போ விசில் போட்டு எடுத்துடலாம். 1 விசில் விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், இப்போ விசில் விட்டு எடுத்தாச்சு, விசில் இறங்கிருச்சு. இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து லைட்டாக வந்து எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிற மாதிரி லைட்டாக கலந்து கொடுத்துக்குங்க. சூப்பரான இதில் வச்சு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரவா கேசரி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்குங்க. அதில் வந்து 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது வந்து நல்லா கருகாத மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதனோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதே பேனில் நம்ம 1 கப் அளவுக்கு 4 கப் அல்லது 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அந்த தண்ணி வந்து நல்லா கொதித்த பின்னாடி அடுத்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையும் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனில் முந்திரி திராட்சையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு முந்திரி எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறின பின்னாடி அதில் வந்து ட்ரை கிரேப்ஸும் வந்து சேர்த்துக்கலாம். இதுவும் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
பாருங்கள் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ரவை வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம், கட்டியெல்லாம் எதுவுமே வராது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. அடுத்து இதில் வந்து ஏலக்காய் வந்து நான் சீனியோடு சேர்த்து மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஃபுட் கலர் வந்து நான் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. கலர் லைட்டாக வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து கலர் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி திராட்சையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் அதிகமாக தேவை அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூனே போதுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ நெய் வந்து எல்லா பக்கம் மிக்ஸ் ஆகிட்டு நல்லா இலகி வந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் வந்து நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 to 2 கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு சுகர் வந்து கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் வந்து சுகர் வந்து ஃபஸ்ட்லேயும் சேர்த்துக்கலாம், நான் வந்து லாஸ்டில் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா வந்து சுகர் சேர்த்துனே நல்லா இலகி வந்துருச்சு, சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து உதிரி உதிரியாக வந்து கேசரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுகரெல்லாம் கரையிற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்தா போதும். ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம், இந்த அளவுக்கு நம்ம இருந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வந்து இதை கப்பில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த அளவில் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு வந்து கேசரி, ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து வந்து தயிரும் ஆனியனும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து செஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள் பிரியாணியை நம்ம இதில் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தயிர் பச்சரிசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுருக்க கேசரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ டெக்கரேஷனுக்காக நான் வந்து தக்காளி, ஆனியன், லெமன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து இதில் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான நமக்கு வந்து சிம்பிளான லஞ்ச் கோம்போ வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த லஞ்ச் கோம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.